வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் ஜெயக்குமார். இந்த வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு, அதனால் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டுன்றனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு, அதாவது தமிழை பற்றி பேசலாம் நான் வந்திருக்கேன். தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா உலகெங்கும் பேசப்படுற ஒரு மொழி, உலகில் எல்லா பகுதிகளிலும் பரவியிருக்க ஒரு மொழி. 6 நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி அலுவல் மொழியாக உள்ளது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கன்னடா, சிங்கப்பூர், மலேசியா, இது போன்ற 6 நாடுகளில் அலுவல் மொழியாக தமிழ் மொழி தான் இருக்கிறது, வேறு எந்த மொழியுமே கிடையாது. தமிழ் மொழி 3000 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியது என்பதற்கெல்லாம் நிறைய சான்றுகள் இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியதற்கெல்லாம் நம்முடைய இலக்கியங்கள்லாம் சான்றுகளாக இருக்கிறது. அதன் பிறகு இலக்கண நூல்கள்லாம் சான்றுகளாக இருக்கிறது. அதன் பிறகு தற்போது தொல்பொருள் ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. அதிலும் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழினம் வாழ்ந்தது என்பதற்கான அடையாளம் இப்பொழுது தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அதில் குறிப்பாக சொல்லப்போனால் தற்பொழுது கீழடி போன வருடம் முழுவதும் தோண்டி கொண்டிருந்தார்கள், அகழ்வாராய்ச்சி நடைபெற்றது. இது போன்ற தமிழ் இனம் உலகெங்கும் பரவிய ஒரு இனம். தமிழ் இனத்தின் நாம் தமிழன் என்று சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடையணும். என தமிழ் இனத்தில் நம்மளும் ஒரு சிறந்த ஒரு மொழியை பெற்றிருக்கோம். நம்ம அந்த மொழி பேசுறதுல ஒரு சந்தோஷமான இது இருக்கணும். எல்லோரும் தமிழ் மொழி பேசுறதுல ஒரு ஆர்வத்தோட சந்தோஷத்தோடையும் நல்ல ஒரு நிம்மதியும் தரக்கூடிய ஒரு மொழின்னா நம்முடைய தமிழ் மொழி. வேறு எந்த மொழியிலும் ஒரு இலக்கண இலக்கிய வளமிக்க மொழி எதுவுமே கிடையாது. தமிழ் மொழியில் மொத்தம் 247 எழுத்துக்கள் இருக்கின்றன. அதில் முதல் எழுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா 30 எழுத்து தான், மீதி 36 அதாவது 216 எழுத்துகள், சாரி 36ன்ட்டேன், 216 எழுத்துகள் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து செட்டப், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அந்த குறில் நெடியிலோடு செட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் தமிழில் இந்தமாரி ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழி தான் இருக்குது. ஆங்கிலம்லாம் ஒரு மொழியே கிடையாதுங்க. சொல்லப்போனால் ஆங்கிலம் வந்து எல்லா மொழியின் தொகுப்பு தான் ஆங்கிலம். தமிழ் மாரியே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதில் பல கலப்புகள் இருக்குது. எல்லா மொழியும் வாங்கி பேசப்பட்டது தான் ஆங்கிலம். வேறு எந்த மொழியோடையும் நம்மளோட தமிழ் மொழி தான் சிறந்த ஒரு மொழி. நம்மளோடு இருந்து பல மொழிகள் பிரிந்திருக்குன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இன்னும் இந்த மலையாளம், கன்னடம், தெலுங்கு இந்த 3 மொழிகளும் நம்ம தமிழ் மொழிகள்தான் பிரிந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா திராவிட மொழிகள். நம்ம திராவிட மொழிகளில் தமிழ் மொழி, எல்லோரும் தமிழ் மொழியை பேசுகிறதுல ஒரு சந்தோஷப்படுங்க. தமிழன் என்று சொல்லி பாருங்கள், எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். அதுதான் முக்கிய உண்மையான விஷயம். நம்ம எல்லாருமே தமிழ் இனம், தமிழ் ஜாதி, தமிழ் மதம், தமிழ் கடவுள், தமிழ் மொழி, என்னுடைய தாய்மொழி தமிழ் மொழி என்பதை சொல்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன். நீங்களும் சந்தோஷப்படுங்க. தமிழ் பேசுதல் யாரும் வைக்கப்படாதீங்க. தமிழை நல்லா பேசி பழகுங்க. நல்ல ஒரு நிலையில் இருப்பீங்க. எல்லாருக்கும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை லாஸ்ட்டாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.